அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மாங்கல்யத்தில், அதாவது தாலி மற்றும் உருக்களில் விரிசலோ அல்லது பழுது ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி தாலி கயிறு மாற்றுவது எப்படி மற்றும் அதுக்கான உகந்த நாள் பற்றிய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன், அதன் கீழே வந்து இந்த டவுட் வந்து கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு தனியாக பர்சனலாகவும் மெயில் பண்ணி கேட்டிருக்கீங்க, அக்கா இந்த மாதிரி வந்து தாலி வந்து எனக்கு வந்து பிரேக் ஆகிடுச்சு, உடஞ்சிடுச்சு, விரிசல் விடுது, நான் யூஸ் பண்ணும்போது நசுங்க ஆரம்பிக்குது, அதே மாதிரி உருக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நசுங்க ஆரம்பிக்குது, விரிசல் வந்து விடுது, இது வந்து நான் தனியாக மாற்றலாமா, இல்லை எந்த மாதிரி வந்து மாற்றம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு நிறைய சகோதரிகள் வந்து டவுட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரிப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு நான் சாரி கேட்டிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்யத்தில் பழுது ஏற்படுது, விரிசல் விடுது, இல்லை நசுங்க ஆரம்பிக்குது, உடஞ்சிடுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து நம்ம அது கழுத்தில் வந்து 24/7 வந்து அதை நம்ம அணிஞ்சிருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குகிறோம், படுக்கிறோம், எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக வந்து அது நசுங்கவும் ஆரம்பிக்கும், விரிசல் விடவும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து ஒரு அபச குணமாக நினச்சிக்கிறீங்க, ரொம்பவே வந்து மன கஷ்டமாக வந்து ஏற்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே வந்து மன கஷ்டத்தை வந்து உண்டாக்கிக்கிறீங்க. இது ஏதோ வந்து ஒரு தப்பான செயலாக இருக்குது, இந்த மாதிரி நடக்குமா நடக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை வந்து நீங்களே வந்து உருவாக்கிக்கிறீங்க. ஸோ இது எதுவுமே வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இயல்பான விஷயம், அடிக்கடி நடந்தாதான் நீங்கள் வந்து கவலைப்படணும். இப்போ தான் மாற்றி ஒரு 1 மந்த் 2 மந்த் கூட ஆகலை, மறுபடியும் வந்து விரிசல் விடுது, உடைய ஆரம்பிக்கு அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கான பரிகாரங்கள், நடைமுறைகள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இது எதுவுமே இல்லை, எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதை பற்றின கவலைகள் வந்து தயவு செஞ்சு கொள்ளவே கொள்ளாதீங்க. ஸோ உங்களுடைய தாலி மற்றும் உருக்களில் ஏதாவது இந்த மாதிரி விரிசல்கள், பழுதில் நசுங்கிடுச்சு, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை கட்டாயமாக நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். எப்பவுமே அந்த பழுது ஏற்பட்ட தாலி மற்றும் உருக்களோடு நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னா பெண்கள் அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சத்திற்கு உரியவங்க, அதனால் இந்த மாதிரியான மாங்கல்யத்தையும் உருக்களையும் நம்ம அணியவே கூடாது. உங்களால் முடிந்த அளவுக்கு அது எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றிடணும். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே இதை வந்து மாற்றம் வந்து செய்யக்கூடாது. ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய தாலி, அதாவது மாங்கல்யத்தில் மற்றும் உருக்களில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அம்மன் பொட்டு, காமாட்சி பொட்டு, வாழைப்பழ செப்பு, மாங்காய் செப்பு இந்த மாதிரி மற்றும் திருமாங்கல்யத்திலையும் சரி, விரிசலோ இல்லைனா ஏதாவது ஒரு பழுது வந்து ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்களாகவே கடைக்கு எடுத்துகிட்டு போய் மாற்றம் வந்து செய்யக்கூடாது. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து என்ன செய்வது அப்படின்னு முடிவெடுத்து தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடாது. கயிறு மாற்றுறது, தாலி செயின் மாற்றுறது வேணால் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம், ஆனால் புதிதாக மாங்கல்யம் மாற்றம் செய்யும் பொழுதும் மற்றும் முறுக்கள் வந்து மாற்றம் செய்யும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக செய்வது சிறப்பானது அல்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாங்கல்யம் மற்றும் உருக்கள் மாற்றும் பொழுது உங்களுடைய குல வழக்கப்படி தான் மாற்ற வேண்டும். அதாவது இப்போ நிறைய சகோதரிகளே வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, இப்போ எங்களுடைய அம்மா வீட்டு சைடில் வந்து தாலியில் வந்து சிகப்பு மணி போட்டிருந்தாங்க, கருப்பு மணி போட்டிருந்தாங்க, அவங்களுடைய தாலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் அந்த மாதிரி போடணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு செயல் வந்து செய்யாதீங்க. ஏன்னா உங்களுடைய அம்மா வீட்டில் வந்து போட்டிருக்காங்க, உங்களுடைய அம்மா வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய கணவர் வழி, அதாவது உங்களுடைய அப்பாவின் வழியில் வரக்கூடியதை தான் நீங்கள் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய கணவன் வழியில் எந்த மாதிரி போடுறாங்களோ அதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுமே தவிர, உங்களுடைய அம்மாவின் வழியில் வரக்கூடியதை, அதாவது தாய் வீடு மற்றும் தந்தை வீட்டில் வரக்கூடிய வழியில் எப்படி போடுறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது.
நான் இதை ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கமெண்ட் மட்டும் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து நான் வெளியில் வந்து போடலாமான்னு ஒரு சகோதரிகள் வந்து கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சகோதரிகள் வந்து எங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு மணி போட்டிருக்காங்க, கருப்பு மணி போட்டிருக்காங்க, நானும் அந்த மாதிரி போடலாமா, ஆனால் என்னோடய ஹஸ்பண்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது, எனக்கு போடணும்னு ஆசையாக இருக்குன்னா அந்த மாதிரி போடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரே பதில் தான் கொடுத்துருக்கேன், உங்களுடைய கணவர் வழியில் எது பழக்க வழக்கமோ அது மட்டுமே நீங்க செய்தால் போதும், அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குல வம்சத்துக்கும் நன்மை பயக்கும். இது மட்டும் நீங்க நினைவில் வந்து வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தாளையில மற்றும் முறுக்கள் வந்து பழுது ஏற்பட்டதுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் கலந்தாலோசித்து என்ன செய்யணுமோ அது வந்து செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் வந்து இப்போ பெரியவங்க வந்து இல்லை, ஆள் வந்து அந்த மாதிரி யாருமே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய துணையோடு நீங்கள் வந்து உருக்களோ மற்றும் தாலி வந்து எடுக்கலாம். ஸோ வீட்டில் வந்து பெரியவங்க இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செய்யலாம். உங்கள் வீட்டில் அது வந்து தாய் வழியாக இருந்தாலும் சரி, இல்லை கணவர் வழியாக இருந்தாலும் சரி, ஆனால் மாங்கல்யம் அணிவது வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வழியில் எப்படி வருதோ அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கி வந்து அணியணும். ஆனால் இது புதிதாக நீங்கள் மாற்றம் செய்யும் பொழுது, புதிதாக எடுக்கும் வந்த பொழுது வீட்டு பெரியவர்கள் யாரேனும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்களை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய கையால் வாங்க வேண்டும். ஏன்னா மாங்கல்யம் பழுது ஏற்பட்ட பெண்கள் நீங்கள் தனியாக சென்று புதிய மாங்கல்யத்தையோ மற்றும் உருக்களையோ வாங்கக்கூடாது, அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுக்கு தான் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், வீட்டு பெரியவங்க இருந்தால் அவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் யார் மூத்த சுமங்களையோ அவங்க கையால் நீங்கள் தாலியையும் உருக்களையும் வாங்கி அணிவித்து செய்யலாம். ஸோ இப்போ நீங்கள் புதிய மாங்கல்யத்தையும் இல்லை உருக்களையும் ஏதோ ஒன்று வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை வந்து எப்படி அணிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன முறையோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அணிவிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே வந்து போட்டு கொடுக்க சொல்லி கடையிலே வந்து கழுத்தில் வந்து போட்டுப்பாங்க, இல்லைன்னா வர வழியில் வந்து போடுறது, ஏதாவது ஒரு நேரம் காலம் இடம் பொருள் எவ்வளோ இது எதுவுமே பார்க்காம அந்த மாங்கல்யத்தினுடைய மதிப்பு கூட தெரியாமல் அப்படியே வந்து அணிவிச்சுக்கிறீங்க. அது ரொம்பவே தவறான செயல். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அந்த மாங்கல்ய கயிற்று அணிய வேண்டும். அதுவும் கிழக்கு நோக்கி அமர்ந்து அணிவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு விஷயம். ஸோ நீங்கள் எப்பொழுதுமே தாலி கயிறோ இல்லை தாலி செயின் இல்லை மாங்கல்யம் இல்லை மாங்கல்ய உருக்கள் இது எல்லாமே நீங்கள் அணியும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்தவாறு உங்களுடைய கணவர் கையால் அணிவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். இதனால் கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தீர்க்க ஆயுள் நிலைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ பீபர்ஸ், விரிசல் மற்றும் பழுது ஏற்பட்ட மாங்கல்யம் மற்றும் உருக்களை எப்படி நம்ம மாற்றம் செய்யணும், முறையாக எப்படி நம்ம அதை அணிவிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பற்றின டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.